நெல்லை மத்திய மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளராக அன்பை நியமனம் செய்தமைக்கு அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் கே.எம்.ஏ. நிஜாம் அவர்கள் இல்லத்தில் வைத்து நெல்லை மத்திய மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளராக அன்பை நியமனம் செய்தமைக்கு அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பகுதி செயலாளர் வடிவேல் பாண்டியன், ஆல்வின், டேனியல், பகுதி செயலாளர்கள் மணப்படை மணி, ஜோசப், டிஎம்கே ஜமால் மற்றும் ஆர்.எஸ். மணி, புக் ரவி, பழையப்பேட்டை போஸ், அண்ணாமலை குமார், மாணவரணி வெங்கடேஷ், அஜித்குமார், வெங்கடேஷ், மணி, திமுக சார்பாக விவசாயி குண்டு பாண்டியன், திருநாள் கோவில் ராஜி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வைகோ அவர்கள் இந்த மாவட்டத்தில் மாணவர் அணி செயலாளராக அவரை நியமித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பகுதி செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், அனைத்து நிர்வாகிகளும் அவருக்கு ஒத்துழைப்பு தரும்படி நெல்லை மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக நான் அதை கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய பணி சிறக்க வேண்டும். அவர்களுடைய இந்திய பட்டதாரி, அவர் மிக அருமையாக வேலை செய்யக்கூடியவர், மாணவர்களோடு அதிக பழக்கமும் அதிக நல்லுறக்கமும் உள்ளவர். இந்த மறுவச்சித்திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணியை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வருவார் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவரை நாங்கள் தேர்ந்தெடுத்து மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் தேர்ந்தெடுத்து அவரை இந்த பொறுப்புக்கு அமைத்திருக்கிறோம். அது நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய அணி நிர்வாகிகள், பொறுப்பு செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் அவருக்கு எப்பொழுதும் எந்த நேரமும் ஒத்துழைப்பாக இருப்போம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் உத்தரவின் பேரிலும், எங்களுடைய இளம் புயல் துரை வையாபுரி அவர்களின் துணையுடன், எங்கள் அருமை மாமா கே.எம்.ஏ. நிஜாம் அவர்களின் உத்தரவின் பேரில் இன்று எனக்கு நெல்லை மத்திய மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக என்னை நியமிச்சிருக்காங்க. அந்த பொறுப்புக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள மாணவர் அணிகள் அனைவரையும், மாணவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து நாங்கள் சிறப்பாக மாமா கொடுத்த இந்த பொறுப்புக்காக செயல்படுவோம் என்று இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.